இந்த இரண்டு மீனவர்களை இத்தாலிய கடற்படை எச்சரிக்கிறது. படகுகளை வரும்போது வராதீர்கள் வராதீர்கள் என்று மீறி வரும்போது அவனுக்கு சந்தேகம் வருகிறது. இவர்கள் நம்மை தாக்க வருகிறார்களோ, தீவிரவாதிகளோ பயங்கரவாதிகளோ என்று படக்கென்று அந்த கடற்படை வீரர்கள் அந்த ரெண்டு மீனவர்களையும் சுட்டு விட்டார்கள். இது நடந்தது. இறந்து விடுகிறார்கள். இறந்த உடனேயே அந்த கப்பலுக்குள்ளே இருந்த வீரர்களை கேரள அரசு கைது செஞ்சிருது. உடனே கைது செய்து 2 கோடி தண்டம் விதிக்கிறது. ரெண்டு மீனவனுக்காக 2 கோடி 2 கோடி ரூபாயை வாங்கி ரெண்டு மீனவர் குடும்பத்துக்கு 1 கோடி கொடுக்கிறது நிவாரண நிதி. இந்த நிகழ்வு பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறது. அவர்கள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். இத்தாலிய கடற்படை வீரர்கள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். பிறகு இத்தாலியில் தேர்தல். இத்தாலிய அரசு இவர்கள்ட்ட வேண்டுகோள் வைக்குது, அந்த வீரர்களை அனுப்புங்கள், எங்கள் நாட்டில் தேர்தல், அவர்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று. ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இந்த வீரர்களை இந்திய அரசு அனுப்புகிறது. அப்போது மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமர். திருப்பி அவர்கள் வரவில்லை. பாராளுமன்றத்தில் இந்திய நாட்டின் பிரதமர் எச்சரிக்கிறார் இத்தாலிய அரசை, சோனியா காந்தி தேசத்தை, நீங்கள் அந்த வீரர்களை திருப்பி அனுப்பவில்லை என்றால் மிக மோசமான பின்விளைவை எதிர்விளைவை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று. 840 மீனவன் அன்னைக்கு கணக்கில் சுட்டு வீழ்த்தப்பட்டு செத்து கிடந்தான். என் படகை பறிச்சுக்கிறான், என் வலையை அறுத்துறான். அப்போ 1000 ரூபா செத்து விழுந்ததுக்கு நெத்தி பொட்டுக்கு 1000 ரூபா காசு தரல. இவன் கேட்க ஒரு நாதி கிடையாது, துப்பு கிடையாது. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம், கடலுக்குள்ள சிங்களம் சுட்டு செத்தா 1000 ரூபா கிடையாது. ஆனாலும் மானம் கெட்டு போய், இன உணர்வு கெட்டு போய், கேவலம் கெட்டு போய், இன்னும் இந்த அயோக்கியர்களுக்கே வாக்கு செலுத்தி வாக்கரிசி வாங்கி தின்னு செத்துக்கிட்டு இருக்கிற கூட்டம் நாம் தான், நாம் தான். இன்றைக்கு வரைக்கும் சிறைபிடிக்கிறான். என்னுடைய படகை பறித்து ஏலம் விடுகிறது இலங்கை அரசு. தன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்கிற ஒரு இராணுவத்திற்கு தரம் மேம்பாட்டு பயிற்சி, போர்க்கப்பல் பரிசு, துப்பாக்கி தோட்டாக்கள், பணம், இதையெல்லாம் கொடுக்கிற ஒரு நாடு உலக வரலாற்றில் நீங்கள் பார்த்தது உண்டா? தன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்கிற நாட்டிற்கு, இராணுவத்திற்கு தரம் மேம்பாட்டு பயிற்சி, போர்க்கப்பல் பரிசு, தன் சொந்த குடிகளின் படகை பறித்து வைத்துக் கொள்பவனுக்கு எதற்காக போர்க்கப்பல் பரிசளிக்கிறீர்கள் என்று கேட்டது ஒரே ஒரு மகன், உன் மகன் சீமான் மட்டும்தான் இந்த நாட்டில். நான் முதலமைச்சரா இருந்தா நீ கொடுத்துருவியா? என் வரியில, என் காசுல என்னை சுடுவதற்கு துப்பாக்கி, தோட்டா, பணம், பயிற்சி, எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம். இந்த நாடு இவன் முடிவணி விட்டான். இஸ்லாமியன் கிறிஸ்தவன் ஓட்டு தனக்கு விழாது, வராது என்று இந்த RSS பிஜேபி முடிவணி விட்டார்கள். ஒன்றே ஒன்றுதான் உங்கள் அன்பு மகன் அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறேன். அவர்கள் வாக்கு வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்ட நீங்கள் அவர்கள் வரியும் வேண்டாம் என்று முடிவு செய்து விடுங்கள். அவ்வளவுதான். என் வரியில என்னை அடிக்க தோட்டா, என்னை சுட துப்பாக்கி, எப்படி இருக்கு? என் வரியை வாங்கிக்கிற நீ கொடுமை. மணிப்பூர்ல கலவரத்தை கட்டுப்படுத்த, கலவரத்தை நடத்துறதே பாரதிய ஜனதா அரசு தான். மோடிக்கு அமித்ஷாவுக்கு தெரியாம கலவரம் நடக்கல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி போறாரு, இனி இங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கும்ங்கிறாரு, இறங்கி வர்றாரு கலவரம். அதான் சட்டத்தின் ஆட்சி. அது எதனால நடக்குதுன்னு தெரியாதா உங்களுக்கு? பாரதிய ஜனதா வாக்காளர்களுக்காக, பாரதிய ஜனதாவின் வாக்காளர்கள் அல்லாதவர்கள் கொல்லப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. ஈழத்தில் நடந்தது, அவர்களுக்கு 4 எதிரிகள் என் உடன் பிறந்தார்களே. ஒருவர் இஸ்லாமியர், இன்னொருவர் கிறித்தவர், இன்னொரு தாழ்த்தப்பட்ட மக்கள், 4வது எதிரி தமிழர்கள். இந்த தமிழர்களை சிங்களர்களை வைத்து அழித்து முடித்தாய்விட்டது. இஸ்லாமியர்களை காஷ்மீரில் இராணுவத்தை வைத்து அடித்து முடித்தாய்விட்டது. சொந்த மாநிலத்தில் கலவரம் செய்து அடித்தாய்விட்டது. இப்போது கிறித்தவர்களை மணிப்பூரில் அழிக்கிறார்கள். இவர்களின் எதிரியை பட்டியலிட்டு அழிப்பார்கள்.
தேசத்தை துண்டாடுகிற ஒரு கொடிய ஆற்றல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. கண்ணுச்சுக்கணும். இளைய புரட்சியாளன் பகத்சிங்கிட்ட கேட்கிறார்கள், என் அன்பு தம்பி தங்கைகளே, ஆர்எஸ் இயக்கம் பற்றி உங்கள் கருத்து என்ன என்று. 22 வயசிலே மரண கயிற்றை முத்தமிட்டு விட்டான். ஆனால் அதற்கு முன்பு அந்த சிறுவன், அந்த இளைஞன் பதிவு செய்கிறான், எனக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி சொல்ல பெரிய ஒன்றும் கருத்து இல்லை, அதை பற்றி பெரிய தெரியவில்லை. ஏன்னா அப்போதான் தொடங்கியிருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தோன்கிறது, எதிர்காலத்தில் இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் இறையாண்மைக்கும் எதிராக இருப்பார்கள் என்று மட்டும் எனக்கு தோணுகிறதுங்கிறான். அன்னைக்கே சொல்லிட்டு விட்டான். இப்போ காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம், நீ கொண்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுவரைக்கும் இருக்கிற சட்ட நடைமுறை இருக்குல்ல, அதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்லு. இதனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, இதனால் இவ்வளோ சிக்கல் இருக்குங்க. தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் வட இந்தியாவில் ஒரு பையனை நேசித்து விட்டால் நிர்வாணமாக்கி மரத்தில் தூக்கில் தொங்க விட்டு அடிக்கிறதை பார்க்கிறோம். 40-50 வயது மதிக்கத்தக்க தாயை நிர்வாணப்படுத்தி வீதியிலே விரட்டி அடிக்கிறதை பார்க்குறோம். 10 பேர் 5 பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்து கொலை செய்கிறதை பார்க்குறோம். 8 வயது பெண்மகள் ஆசிபாங்கிற மகளை கோயிலுக்குள் வைத்து 22 பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததை பார்க்குறோம். ஆசிபாவின் தங்கையின் அன்பு உடன் பிறந்தார்களே, எல்லா இடங்களிலும் தேடினேன், இந்த கோயிலுக்குள் மட்டும் நான் தேடவில்லை என்று. ஏனென்றால் அது இந்துக்களின் புனித இடம், அங்கு இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்கிற அந்த ஆசிபாவுடைய கையை உடைச்சு காலை உடைத்து போரோர் வருவையெல்லாம் வன்புணர்வு செய்ய சொல்லி கொலை செஞ்சுட்டு அவனை கைது செய்கிற போது அப்பவும் முழங்கினார்கள் என் அன்பு பெற்றோர்களே, இவர்கள் பாரத மாதாக்கு ஜே என்று. நல்ல வேலை பாரத மாதாவுக்கு ஒரு உருவம் இல்லை, இருந்திருந்தால் அவளும் பண்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பாள் இந்த நாட்டிலே. அதனால்தான் இவர்களை சொல்லுகிறேன், இவர்கள் மானுட குலத்தின் எதிரிகள், கொடூரமானவர்கள். ஒரு பெண், ஒரு சின்ன கொப்பெண் மகள், ஒரு 16 வயசு இருக்கும், அவள் மோடிக்கு எதிரான ஒரு பதாகையை தாங்கி பிடித்து விட்டாள் மணிப்பூரில். அடித்து, அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உறக்கம் வராது, உணவு செல்லாது, அடித்து துன்புறுத்தி கடைசியாக கண்ணை கையை கட்டி பிரமுதியில் சுட்டி கொண்டு விட்டார்கள். இந்த கொடூர மனம் மிருகங்களுக்கு கூட வராது, வராது. என் உடன் பிறந்தார்களே, ஒரு புலி ஒரு குரங்கை உணவு தேவைக்காக வேட்டையாடிடுது. குரங்கை இழுத்துக்கிட்டு போகுது, கொன்னுட்டு அது கர்ப்பமாக இருந்தது அந்த குரங்குக்கு, அந்த புலிக்கு தெரியல. மரத்தில் தூக்கி கொண்டு போகும்போது அது பிரசவிச்சிருது. காணொலி இருக்கு, என் தம்பி தங்கைகள்லாம் பார்க்கலாம். அந்த குரங்கில் இருந்து, அந்த இறந்து போன குரங்கில் இருந்து குட்டி டக்குன்னு கீழே விழுந்துருது, அது உயிரோடு இருக்கு. புலி அந்த குரங்கை விட்டுட்டு ஓடி வந்து குட்டியை தூக்கிட்டு போய் அந்த மரக்கிளையில் வச்சு நக்கி விடுது. அதை தன்னோடு சேர்த்து தன் குழந்தை போல வச்சு அதோட கொஞ்சி விளையாடுது. அந்த புலிக்கு இருக்கிற உணர்வு கூட இந்த மனிதர்களுக்கு இல்லை. எவ்வளவு குரூரமான மனம் கொண்டவன்கிறத பாருங்கள்.